ஐந்து மாநில தேர்தல் முடிவு வெளியாயிடுச்சு. மிசோராம் தேர்தல் முடிவு மட்டும் இன்னைக்கு என்னப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிசோராம் ஒரு ஆச்சரியமான தேர்தல் முடிவை கொடுத்துருக்காங்க. எஸ், 4 மாநில தேர்தல் முடிவு அப்படின்றது நேற்று முழுமையாக பார்த்துருப்பீங்க. மிசோராம் அப்படின்றது வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலம், மிகச்சிறிய மாநிலம். இந்த மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகள் இருக்குது. இதில் காங்கிரஸ், பாஜக ரெண்டு தேசிய கட்சிகளுக்கும் மக்கள் எத்தனை ஓட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா? எத்தனை தொகுதிகளை கொடுத்துருக்காங்க தெரியுமா? பாஜக 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் 1 தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. பட் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ZPM அப்படின்னு சொல்லக்கூடிய மிசோரம் பீப்புள் மூமெண்ட் அப்படின்ற ஒரு கட்சி முதல் முறையாக தற்போது ஆட்சிக்கு வந்திருக்காங்க. எஸ், இந்த மிசோராம் அப்படின்ற மாநிலம் 1972 ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்தது. 1987 தான் இதுக்கு முழு மாநில அந்தஸ்து அப்படின்னு கொடுக்கப்பட்டது. 87லேருந்து இப்போ வரைக்கும் 2018 வரைக்கும் இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது மிசோ தேசிய முன்னணி, மற்றொன்று காங்கிரஸ். இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்காங்க. பட் இப்போ யார் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ZPM அப்படின்னு சொல்லக்கூடிய மிசோரம் மக்கள் இயக்கம் அப்படின்ற கட்சி தான் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த கட்சி தொடங்கப்பட்டு வெவ்வேறு படிநிலைகளை கடந்தால் இப்போ தேர்தல் அரசியல் களமிறங்கியிருக்காங்க. அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அண்மையில் நடைபெற்ற மணிப்பூர் தேர்தல் அப்படின்றது வடகிழக்கு மாநிலங்களை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு உணர முடியுது. இப்போ ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டிருக்கூடிய மிசோ தேசிய முன்னணியுடைய தலைவர் மிசோரம் தங்காவே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கடுமையான ஆன்டி இன்குபன்ஸ் இருந்தது, பாஜகவுடைய கூட்டணி அப்படின்றது காரணமாக எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தேர்தல் இந்த மக்கள் கொடுத்திருக்கூடிய தீர்ப்பை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த சூழ்நிலைக்கு ஜென்ரல் அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ZPM அப்படின்ற ஒரு கட்சி என்ன மாதிரியான விமர்சனத்தை தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுடைய அடையாளத்தை இழக்கக்கூடிய வகையில் அண்மை காலத்தில் MNF உடைய செயல்பாடுகள் இருக்குது, பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, அதன் காரணமாக மாநிலத்துடைய மிசோராமுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அப்படின்றது காணாமல் போயிடுச்சு அப்படின்ற விமர்சனத்தை ஒரு பிரச்சார யுக்தியாக முன் வச்சாங்க. காங்கிரஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மணிப்பூர் விவகாரத்தை சுட்டி காட்டி பாஜக அரசுடைய அரசு கொள்கையை சுட்டி காட்டி அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க. மணிப்பூர் விவகாரமும் சரி, ஆன்டி இன்குபன்ஸும் சரி, அங்கே மிசோராமில் பெரியளவு கை கொடுத்ததா இல்லையா அப்படின்னு நம்மளால் முழுமையாக சொல்ல முடியல அப்படின்னாலும் கூட ரொம்ப கிளியர் கட் வெர்டிக்ட் அப்படின்றது மிசோராம் மக்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது 27 தொகுதிகள் அப்படின்னு ZPM கட்சி கொடுத்துருக்காங்க. இன்னொரு அடுத்த செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி யார் அப்படின்னு பார்க்கும்போது MNF. இதுவும் ஒரு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, மிசோ தேசிய முன்னணி கட்சி. இந்த கட்சி 2ஆம் இடத்துல கொடுத்துருக்காங்க. 9 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பாஜகவுக்கு 2 தொகுதி, காங்கிரஸுக்கு 1 தொகுதி. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மாநில கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தேசிய கட்சிகளுடைய ரொம்ப நசுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ மிசோராம் மக்கள் கொடுத்துருக்கிற தீர்ப்பை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஸோ இதே நிலைமை தான் மற்ற வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குமா அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ மட்டும் இல்லைங்க, செய்திகளை படித்து தெரிஞ்சுக்கணுன்னாலோ அடுத்தடுத்து வர வேண்டிய அப்டேட்டான பல வீடியோக்களை பார்க்கணுன்னாலோ தவறாம news18tamil.com என்ற இணையதளத்தை ஃபாலோ பண்ணுங்க.